ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேனோட கெபாசிட்டர். ஃபேன்ல கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் ஸ்லோ ஓடுச்சு அப்படின்னா சுத்தி விட்டா ஓடுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இதை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? ஈஸியா கனெக்ஷன், ரெண்டே ரெண்டு கனெக்ஷன் தான், ஒரு டெஸ்ட் வச்சு எப்படி ஈஸியா கனெக்ஷன் பண்ண போறோம்ட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் லைனை பாத்துங்க, இதுல ரெண்டு லைன் வருதுங்களா, அதை மட்டும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரெண்டு வருது, அதை விட்டீங்கன்னா சென்டர்ல இருக்கிறது ரெண்டு வரும். அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா கனெக்ஷன் பாத்துங்க, பிளாக்கும் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா டாப்பும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல கனெக்ஷன் பண்ணிச்சு. இப்போ இது ரெண்டு மட்டும் ரிமூவ் பண்றேன், வேற எந்த வயரும் இல்ல. புது கெபாசிட்டரை இன்செர்ட் பண்ணிட்டு அதோடைய ஒரு வயர், இது வந்து எப்படி வேணாலும் மாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனெக்ஷன் கொடுக்கும்போது இங்கே கொடுக்கும்போது மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். இது கெபாசிட்டர் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பிளாக் எல்லோ கனெக்டில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் கனெக்டில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கனெக்ட் பண்ணிச்சு. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு வயரை வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவும் கெப்பாசிட்டி ஒரு லைன் கனெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கிற வயரை மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் லைனோ எத்தனை வந்து மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க நியூட்ரலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு கிளாக் வைஸ் ஆன் கிளாஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா நீங்க ரிமூவ் பண்ணது கரெக்டாக அந்த ரெண்டு ஒயர் மட்டும் ரிமூவ் பண்ணீங்க, அது இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து சப்ளையை கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அது என்ன பொசிஷனோ அது கரெக்டாக ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கெப்பாசிட்டி கனெக்ஷன் பண்ணுறது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுனா டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னவோ அதை பற்றி நம்ம இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.